அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கிறது மாதுளம்பூ தேநீர். மாதுளம் பூக்கள், மாதுளம் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தேநீருக்கு ஒரு 2 to 3 பூ எடுத்துக்கலாங்க. மாதுளம் பூ பெண்களுக்கு மிக மிக ஒரு அருமையான மருந்துனே சொல்லலாம். கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் மாதுளம் பூ, மாதுளம் பழம் இரண்டுலேயுமே இருக்கு. இந்த மாதுளம் பூவை நம்ம கஷாயம் மாதிரி, அதாவது டீ மாதிரி நம்ம போட்டு குடிச்சாலே பெண்களுக்கு உண்டான வெள்ளைப்படுதல் நோய் குணமாகும். சாதாரணமாகவே நம்ம ஒரு நோய்க்காக குடிக்காம நம்ம ஒரு ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம இதை வந்து தேநீராக தயாரித்து குடிக்கலாம். பூ வந்து இந்த மாதிரி இடிச்சுதாங்க டீ வைக்கிறதுக்கு. நம்ம இதை வேக வைக்கணும். இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா அதில் இருக்கிற முழு சத்து நமக்கு கிடைக்கும். அதில் இருக்கிற சாறு முழுவதும் தண்ணியில் இறங்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தட்டியாச்சு. தட்டி போட்ட உடனே பாருங்கள் அந்த நேரம் மாறுது. இந்த இதழ்களையும் சேர்த்துடலாம். இனிப்புக்கு பனங்கற்கண்டு அல்லது பனங்கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. காலையில நேரம் பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சூடான டீ காஃபியே குடிச்சு பழகினவங்களுக்கு அதுதான் குடிக்க தோணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இயற்கையான முறையில் நாமளே தேநீர் தயாரித்து குடிக்கலாங்க. நம்மக்கிட்டே இருக்கிற பூக்கள், இலைகள், காய்கள், விதைகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தினமும் விதவிதமான தேநீர் தயாரித்து நம்மளால் குடிக்க முடியும். இயற்கை அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பொருட்களை வந்து நிறைய இயற்கையான, அதாவது கீரைகள் மூலிகைகள்னு நிறைய படைச்சிருக்கு இல்லையா, அதை நம்ம தினம் தினம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பூக்கள்லேயே நிறைய விதமான தேநீர் தயாரிக்கலாம். இந்த மாதிரி தேநீர் தயாரித்து குடிக்கும்போது நம்ம உடலுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இதோட சாறு முழுவதும் இறங்குறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இதை நல்லாவே வேக வைக்கணும். இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த தேநீரை வடிகட்டி எடுத்தாச்சுங்க. பனங்கற்கண்டோடு சேர்த்து ஒரு அருமையான சுவையான ஒரு ஆரோக்கியமான தேநீர் தயாராயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உணவை உயிரினத்தில் வர பதிவுகளை ஒரு செய்தியாக பார்க்காம நீங்களும் உங்கள் வீட்டில் செயல்படுத்துங்க. உங்கள் உறவுகள் நட்புகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.